அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்லேருந்து அதுக்கு தேவையான நோட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பருவம் தவறிய மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அன்சீஸ்னல் ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமே இல்லாமல் இருக்கும் பொழுதே நிறைய இடத்துல மழை வந்து பயங்கரமான பாதிப்புகளை வட இந்தியாலையும் தென்னிந்தியாலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அப்போது பருவம் தவறிய மழையோட தாக்கத்திற்கான காரணம் மற்றும் விளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பருவம் தவறிய மழைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்பயுமே மழைக்காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யும். ஆனால் வடகிழக்கு பருவமழை பெய்யும். மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழையெல்லாம் பார்த்தோன்னா ஜூன் ஜூலையில் தான் ஆரம்பித்து அதோட நம்மளுக்கு வந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் இந்த டைமில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மே வரைக்கும் இப்போ கூட நம்மளுக்கு நிறைய மழை பெய்கிறதுக்காக நிறைய நியூஸில் வந்து சொல்கிறாங்க இல்லையா. இது தான் நம்ம வந்து பருவம் தவறிய மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதற்கான காரணங்களாக வந்து விஞ்ஞானிகள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கணும். மேற்கத்திய இடையூறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேற்கத்திய இடையூறுகள், அடுத்தது எல்நினோ, இது ரெண்டோட விஷயத்தால் தான் வந்து நம்மளுக்கு மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியாலிசிஸ் விசையும் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு காரணங்களால் நம்மளுக்கு இந்த பருவம் தவறிய மழை அப்படின்றது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக நிறைய இடத்துல என்ன ஏற்படுது அப்படின்னா புயல் மற்றும் சூறாவளி, அதுக்கப்புறம் ஆலங்கட்டி மழை, இதெல்லாமே உருவாகுது. சரியா? அப்போது ஹரியானா மற்றும் பஞ்சாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதன் காரணமாக நிறைய சூறாவளிகள் இந்த வருஷம் உருவாயிருக்கு. அதாவது எப்பயும் உருவாகிற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரி டைமில் வந்து சூறாவளி உருவாயிருக்கு ஹரியானா பஞ்சாப்லலாம். அதுக்கப்புறம் வட இந்தியாலேயும் சரி மேற்கு இந்தியாலேயும் சரி பலத்த மழை வந்து பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக புவி வெப்பம் அடைவதும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆலங்கட்டி மழை பெய்யும்போது பயிர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக நாசப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஐஸ் கட்டி வந்து தொப்பு தொப்புன்னு விழும் பொழுது செடியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டப்பு டப்புன்னு உடச்சிக்கிட்டு போகுது. ஓகேவா? அப்போது இந்த மூணு விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். கொரியாலிசிஸ் விசை, அதுக்கப்புறம் மேற்கத்திய இடையூறுகள், எல்நினோ, இதுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டான தாக்கம் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜனவரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுவடை காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பயிர்கள் முதிர்ச்சி அடைஞ்சு மூணு மாதம் பயிர் போடும்போங்கிறதுலாம் நம்மளுக்கு பயிர்கள் முதிர்ச்சி அடைந்த நிலைமையில இருக்கும். அப்போது விவசாயத்துறை தான் வந்து இதில் நேரடியாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலும் கூட விவசாயத்துறையை சார்ந்து பல்வேறு துறைகள் இதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? முதிர்ந்த பயிர்களாக இருக்கட்டும், இல்லை அறுவடை செய்த பயிர்களை வந்து நம்மளோட மதிப்பு கூட்டுறதுக்காக வந்து காய வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்பொழுது அங்கே மழை பெய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது தாவரங்கள் அழுகி போகிற நிலை, தானியங்கள் அழுகி போகிற நிலமெல்லாம் உருவாகுது. அடுத்தது காய்கறி பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழியக்கூடிய ஒரு பொருள், அதனால் அழுகக்கூடிய பொருள் அப்படின்றதுனால டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்பொழுது அது சீக்கிரமாக அழுகி போகுது. ஓகேவா? அதனால் வரத்து கம்மியாக இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா விலைவாசியும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டுமானத்துறையில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா மழை சீசன் இல்லாத டைமில் தான் இருக்கும், அது தெரியும்ல நம்மளுக்கு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மழை வரும்பொழுது எஃகு சிமெண்ட் இதோட விலையெல்லாம் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாய பொருட்களோட விலை அதிகரிக்கும் பொழுது அதை சார்ந்து இருக்கிற அத்தியாவசிய பொருட்களோட விலையும் அதிகரிக்குது. விலை அதிகரிக்கும் பொழுது நுகர்வு குறையுது. அப்போ ஒட்டுமொத்த நாட்டோட பணவீக்கம் இன்னுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சின்ன சின்ன விவசாயிகள், தினசரி ஊதியம் பெறுபவர், அதுக்கப்புறம் புலம்பெயர் தொழிலாளிகள், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிக்கலை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்வேறுபட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து குறுகிய கால அணுகுமுறை, அடுத்து நீண்ட கால அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு. குறுகிய காலத்தில் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடனை வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் ஒரு பயிர் வந்து இப்போ அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாரும் அடியில் தண்ணி நின்று அந்த பயிர்கள் வந்து சுத்தமாக வந்து பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து இழப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு தள்ளுபடி விலையில், அதாவது
குறைந்த விலையில் மானிய விலையில் வந்து விதைகள் உரங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மினிமம் செல்லிங் ப்ரைஸ் வந்து உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேளாண்மை தொழிலில் நீண்ட கால கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வரணும், பழைய முறையே நம்ம வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டமைப்பு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வானிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சிக்கிற மாதிரி இருக்கிற பயிர்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிநவீன விவசாய தொழில்நுட்பங்களை கொண்டு வரணும், இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீண்ட காலத்துக்கு வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் பாதிப்புலேருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட்டோட முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பயிர் காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, நீர்ப்பாசன உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும் நீர் பயன்பாட்டு திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கும் வந்து இந்த திட்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் இது விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்குது. மூணாவது மண் ஆரோக்கிய அட்டை. மண்ணில் ஒரு விவசாயி தன்னோட மண் எடுத்துகிட்டு போய் காமிச்சாங்க அப்படின்னா, அந்த மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்து பற்றியும், அந்த மண்ணில் வந்து என்ன மாதிரி பயிர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி, என்ன மாதிரி உரம் போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான் இந்த மண் ஆரோக்கிய அட்டை. இந்த மூணு விஷயத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணி எழுத முடியும். இதுக்கப்புறம் முன்னோக்கிய பாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது, தண்ணீரை தாங்குற மாதிரியான பயிர்களை வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அறுவடை சமயத்தில் வந்து ஒரு நிலத்தில் வந்து ஒரு நாலு நாள் தண்ணி நிற்கிது அப்படின்னா கூட, அந்த தண்ணியை வந்து தாங்குற அளவுக்கு சக்தியான பயிர்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், விதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாநில அரசு வந்து அந்த விவசாய நிலத்தில் வந்து வடிகால் வசதியெல்லாம் சரி பண்ணி கொடுக்கலாம், மத்திய அரசு அவங்களுக்கு நிதி உதவி அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக வெப்பம் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தியே ஆகணும். அதுதான் வந்து இந்த மாதிரியான பருவம் தவறிய மழைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இதில் முக்கியமான டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஹரியானா அதுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து நம்மளுக்கு இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூறாவளிகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மேற்கு பகுதி வட இந்திய பகுதிகள்லாம் பலத்த மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏப்ரல் மாதம் 2023 அதாவது போன மாதம் மகாராஷ்டிராவில் பெய்த ஒரு பருவமழையாலையும் ஆலங்கட்டி மழையாலையும் பார்த்தீங்கன்னா 42,000 ஹெக்டேர் பயிர்கள் நாசமாயிருக்கு. அதோட மதிப்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 5,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ 5,000 கோடி மதிப்புள்ள 42,000 ஏக்கர் நிலத்தில் இருந்த பயிர்கள் எல்லாமே தண்ணியால் வீணாக போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியிலே வந்து அந்த மாதிரி பருவம் தவறிய மழை வந்து பெஞ்சுது. அப்படி பெய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயிர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 13 மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேவா, அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளோட தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ₹113 கோடி நிவாரணமாக கொடுத்துருக்காங்க மார்ச் 3 ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான டேட்டாஸாக நம்ம வந்து எடுத்து எழுத முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.